வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெமரி, ஞாபக சக்தி அப்படிங்கிறது இந்த பொழப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பயங்கரமா இருக்கு. ஆனால் இந்த கமிட்மெண்ட்ஸ், அதாவது எதையெல்லாம் ஆரம்பித்தோம், எதையெல்லாம் த்ராட்டில் விட்டுட்டோம், யாருக்கு என்ன செய்யணும், என்ன செய்கிறதா வாக்கு கொடுத்துருக்கோம், இது மட்டும் அப்படியே ஞாபகம் இருக்கு. இதனால் தூக்கம் கெட்டு போயிடுறது. இந்த குற்ற மனப்பான்மை, கில்டி கான்சியஸ் வேற வந்துடும். இந்த வீடியோஸே எடுத்துக்கல, அந்த ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் அதை விட்டாச்சு. இந்த மனு தர்மம், அதை வந்து ஏதோ ஒழுங்கு மரியாதையாக போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த புஸ்தகத்தை வந்து வேற ஒரு நண்பருக்கு, அவர் வழக்கறிஞர் வேற, படிச்சுட்டு கொடுப்பா அப்படின்னு கொடுத்தோம். அது லாக்டவுன் ஆரம்பத்தில் கொடுத்தது. வேற குறைய 6 மாதம் ஆயிட்டுருக்கு, நோ ரெஸ்பான்ஸ். சரி, இந்த சத்தநாமாவளி இதையாவது தொடரலாம் அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசு வந்து அதில் நிற்கணும், மனசுக்கு வரணும். இந்த வசூல் ராஜா MBBSல கமல் சொல்லுவார், மனசு கோணாமல் பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு புற அழுத்தத்தின் காரணமாகவோ, அக அழுத்தத்தின் காரணமாகவோ ஒரு காரியத்தை செய்யும்போது அது எனக்கே வந்து சப்புன்னு இருக்கணும். இப்போ பார்க்குறவனுக்கு சப்புன்னு இருக்கிறது, பார்க்குறவன் பார்க்காம போகிறது அது வேற கதை. எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்காச்சும் அது வந்து திருப்தியாக இருக்கும் இல்லை, அதனால் அந்த பக்கமும் போகலை. இந்த ஜோதிட ஆலோசனைகள் இது எல்லாம் வந்து என்னடான்னா, இதுக்கு முந்தி வந்து ஆடியோ, ஆடியோன்னா வந்து காயா பழமா, அங்கே பைசலாயிரும். ஃப்ளோ ஸ்டார்ட் ஆச்சு, முடிஞ்சிடும் பைசல். இப்போ இந்த பைசா நடமாட்டம் கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த ஃப்ளோ வரமாட்டேங்குது, ஒன்று செயின் கட் ஆகுது. சரி, இந்த கருமத்துக்கு இந்த வாய்ஸ் டு டெக்ஸ்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது புதுசாக அடிக்கிறது வந்து எவ்வளவோ ஈஸி, திருத்துறதுங்கிறது பெரிய தலைவலி ஒரு பக்கம். இன்னொன்று வெர்ஷன்ஸ், 2-3 வெர்ஷன் ரெடி பண்ணுவேன் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு. அப்புறம் எல்லாத்துல இருந்தோம் த பெஸ்ட் பேராஸ் எது எது இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அதுக்கு லிங்கை கொடுத்து அனுப்புவேன். இது ஊற போட்டுக்கிட்டே இருக்குது. கையில் காசு வாயில் தோசைன்னு எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கான் கடையை. கடையை நடத்த சொன்னால் நாம் வந்து ஆய்வு மையம் நடத்திக்கிட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம். சரி, அதாச்சும் அப்படியே போயிட்டு இருந்தால் பரவாயில்ல, அது என்ன ஆச்சோ ஏதாச்சோ கருமம். அந்த ரேன்சம் வேர் அது ஒன்று வந்து வீழ்ந்து எல்லா ஃபைல் பக்கத்துலேயும் வந்து வாரி, VARI அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆயிடும், அதை ஓப்பன் பண்ண முடியாது. அது என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஃபார்மெட் அடித்து பார்த்தோம், அப்பவும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது வேறு ட்ரைவ்ஸில். சரி, இருக்கட்டும், ஒய்யால விண்டோஸ் சர்ச்சில் போய் எல்லா ஃபைலையும் குப்பையாக ஒயிச்சாச்சு. இல்லை, நியூட்டன் அவர் தான் நினைக்கிறேன், அவருடைய லேப் வந்து ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போயிடும். எல்லாரும் வந்து உச்சு உச்சு உச்சுன்னு நாயை கூப்பிட்டு கிடப்பாங்க. நியூட்டன் சொல்லுவார், என்னுடைய தவறுகள் எல்லாம் எரிந்து விட்டன. நேற்றி கூட நண்பர்கள்கிட்ட பேசும்போது இதை தான் சொன்னேன், நான் எழுதி வச்சது எழுதுனது நிறைய போயிடுச்சு, பஸ்ஸில் விட்டது, ரயிலில் விட்டது, யார்ட்டாச்சும் கொடுத்து வச்சு அவன் இடைக்கு போட்டது, இப்படி நிறைய காப்பி பண்ண கொடுத்தது, இந்த பாடாவதி பத்திரிகைகளுக்கு அனுப்புனது போயிடுச்சு, நோ ப்ராப்ளம். வேணாம், முதல்ல எழுதின கதை இப்போ நினச்சா கூட எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும்.
ஒரு இளம்பெண் அவளை ஒரு முதியவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக வந்து நம்ம தெருவிலேயே நடந்த மேட்டர். அதை நடந்ததை நடந்த மாதிரி அதே ஆர்டரில் எழுதிக்கிட்டு வந்து கடைசியில் இதனால் ஒரு ஃபினிஷிங் டச் வேற. இதை விட அந்த பெண்ணை ஒரு பழம் கிணற்றில் தள்ளி இருக்கலாம் அல்லவா. இந்த அளவுக்கு திராபையா, தேசலா, மொக்கையா, அமைச்சூரா எழுதின அதே முருகேசன் தான். இப்போ வந்து இந்த ஒத்த தோட்டா, எம்ஒய், இந்த மதனோற்சவம்லாம் பாருங்கள், கலந்து கட்டி அடிச்சிருப்பேன். அது எங்கேருந்து எதை தூக்கணும், எங்கேருந்து எந்த ஸ்டைலை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கே தெரியாது. எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு ஸ்டைல் வந்துடுச்சு. அப்படி தவறுகள் தொலையட்டம், பிரச்சனை கிடையாது. இது வந்து என்னென்னா எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ்வு. நம்ம மனசு என்ன சொல்லுது, நம்ம மனசு எதை ஏற்றுக்குது, அதை செய்துக்கிட்டு போகிறது தான் வந்து ஒரு பெரிய வரம். அந்த வகையில் நான் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதி. இப்போ நானும் வந்து மொய்யால் ஏமாத்திருக்கேன், திருடியிருக்கேன், கூட்டி கொடுத்துருக்கேன், காட்டி கொடுத்துருக்கேன், அது வேற கதை. அதெல்லாம் வந்து என்னடான்னா ஆபத்கால தர்மம் அப்படின்வான். ஒரு மூணு நாளாக சோத்துக்கில்ல, நாலாவது நாள் சோத்துக்கு வேணும், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ என்ன நம்பி, என்னை நம்பி இருக்கோ இல்லையோ, நான் எதையோ பண்ணலாம்னு இருக்கேன். இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு நான் முக்கியம், நான் முக்கியம். நான் என் உழைப்பை கொட்டி இருக்கிறேனே தவிர, அது எந்த மேட்டர்னா இருக்கட்டும், அது எந்த மேட்டர்னா இருக்கட்டும், உழைப்பை கொட்டுவது அவ்வளோதான். அது கூலி கட்டுப்படி ஆகுமா, இந்த கூலிக்கு இந்த உழைப்பு அவசியமா, அதெல்லாம் கிடையாது. அதுதான் வந்து என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னமும் இந்த கலிகாலத்திலையும் மொய்யால் 2020லையும் உண்மையை பேசி, அதுவும் உடைச்சி பேசி, கெட்ட வார்த்தையில் பேசி, உதவாங்காமல், பட்டினி இல்லாமல், ஒரு குறிப்பிட்ட நேரம் உழைத்தால் போதும் வாழ்க்கையை ஓடி போயிடும், மற்ற நேரத்தில் மனசுக்கு பிடிச்சதை செய்யலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பேன். அதனால் நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு வேற கடகலக்கணும், இந்த ரெண்டே கால நாள் இருக்கிறாப்புல அடுத்த ரெண்டே கால நாள் இருக்காது. என் முகத்தை பாருங்கள், இந்த வீடியோஸில், வீடியோ சேனலில் முகத்தை பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் கடகலக்கணும், என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. பார்த்துக்கும். நன்றி, வணக்கம். ஸ்திரிலிருந்து பிரிகேசன்.